இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவரு கோவை விஜய் பண்டிட் அவர்கள். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க பேசலாம். சார் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்றீங்க. இப்போ ஒரு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சே நீங்க பலன்கள் சொல்லிடுவீங்களா? தாராளமா சொல்லலாம். தனித்தான ஒரு எல்லாருக்குமே தனித்தனி ஜாதகம், அது அவருக்கு என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கு எப்போ யோகம் வருங்கிறத சொல்ல முடியாது. சொல்லலாம், அவருக்கு வந்து ஜாதகத்தில் பரிகாரம் எடுக்க முடியாது. அஞ்சாமதிபதி நல்லா இருக்காரா, 11 கூட நல்லா இருக்காரா, 5 ரெண்டு கூட நல்லா இருக்கானா, 5 10 கூட நல்லா இருக்கானா, 5 4 அதிபதி, 5 அடிப்படை, 5 3 இடம், 5 4 இடம் எல்லாம் எடுத்து வச்சு சொல்லலாம். ஆனால் அவருக்கான பரிகாரத்தை அந்த ஜாதகத்தில் எடுக்க முடியாது. அதான் சொல்லுவார், அவருக்கான பரிகாரம் அவர் ஜாதகத்துக்குள்ள தான் எடுக்க முடியும். பலன் சொல்லலாம், அவர் அந்த படிப்பார், அவர் அங்கே போவார், இங்கே வருவார் எல்லாம் சொல்லலாம். ஆனால் அவருக்கான சொல்யூஷன் பரிகாரம், ஆமாம், ஒரே தாய் வயிற்றுலான ட்வின்ஸ் பிறக்குது, ஒன்று சம்மந்தமலம் இருக்கு, இன்னொன்று சம்மந்தமலம் இருக்குல்ல, ரெட்டை குழந்தைகளாக இருக்கும்பொழுதும் கேரக்டர் வேற இருக்குல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, 1980 12 1950 சூப்பர் ஸ்டார் பிறந்த நேரத்துக்கு எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க? அவருடைய சத்கர்மா வேற இல்லை. காசியில் இருக்காலும் கூட புண்ணியவான்கள் நினச்சிட்டா என்ன அர்த்தம்? அவங்க காசியிலே இருக்கணும், அங்கே போய் அவங்களுக்கு அவங்களுடைய கர்மாவை அங்கே பிறந்து அவங்க அனுபவிக்கணும், அங்கே அப்படி ஒரு கணக்கு இருக்குல்ல. அதெல்லாம் மாற்றம்லாம் பண்ண முடியாது, எல்லாத்தையும் மாற்றிட்டா நம்ம கடவுள் இல்லை. சார், இப்போ ஒரு பிறப்பு ஜாதகம்னு பார்த்தோம்னா, அந்த ராத்திரியில் பிறந்த அந்த நேரத்தை போட்டு ராத்திரியில் சில பேர் பிறந்திருப்பாங்க, பகலில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் பிறந்திருப்பாங்க. இந்த மாதிரி நைட்டில் பிறக்கிறவங்களுக்கும் பகலில் பிறக்கிறவங்களுக்கும் எந்த மாதிரி ஒரு வித்தியாசங்கள் இருக்கும்? குணத்துலேயும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை இதுவும் எப்படி இருக்கும்? ராத்திரியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் பலமாக இருக்கணும். ஜாதகத்தில் ராத்திரியில் வெளிச்சம் தர்றது யாரு? சந்திரன். அவங்களுக்கு சந்திரன் உச்சமாக இருக்கணும், ஆட்சியாக இருக்கணும், சுயசாரம் பெறணும், சந்திரன் பாவியோட தொடர்பில் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் சூப்பர் ஜாதகம். பகலில் பிறந்தவங்களுக்கு கரெக்டாக சூரியன் பலமாக இருக்கணும். இல்லை, நைட்டு பிறந்தவங்க நிறைய நேரம் முழிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது அதுக்கு சம்மந்தம் கிடையாது, அந்த மாதிரியாக ஒன்றுமே இல்லைல்ல சார். ராத்திரியில் ஒருத்தர் பிறந்தாச்சுன்னா சந்திரன் பலமாக இருக்கணும், பகலில் பிறந்தவங்களுக்கு சூரியன் பலமாக இருக்கணும், அல்லது சூரியன் சுவரோட சேரணும். இதெல்லாம் ஆச்சு. சூரியன் சுயசாரம் பெறணும், சூரியன் சுவரோட சேரணும், சூரியன் கூட பலமான கிரகங்கள் சேரணும், சூரியன் கூட புதன் சுக்கரன் சேரணும், அடுத்தடுத்த கட்டங்களில் சூரியன் புதன் சுக்கரன் சேரணும் இருக்கணும். சூரியன் புதன் சுக்கரன், இதுக்கு பேர் பானுமத்தி யோகம்னு பேர். பானுமதி, பானுமத்தி யோகம், பானு மத்தியில் இருக்காருன்னு அர்த்தம். சூரியன் தான் பானு, பானு. ஆமா, முன்னாடி பின்னாடி புதன் சுக்கரன் இருக்கணும். சோ அப்படி இருந்தா ஒரு ஜாதகத்துல அதுவும் யோகம் தான், மிகப்பெரிய யோகம். இது எந்த கட்டத்துல இருக்குன்னு ஏதாவது கணக்கு? அதெல்லாம் ஒண்ணு கணக்கு கிடையாது, மூணு பேருமே கிடாம இருக்கணும், அவ்வளவு மேட்ரு. புதனும் சுக்கரனும் சூரியனும் கிடாம இருக்கணும், அடுத்தடுத்த கட்டங்கள்ல இருந்தாங்கன்னா சூப்பர். ஒரே கட்டத்துக்குள்ள கொஞ்சம் டிகிரி அஸ்தங்கம் அடையாம விலகி இருக்கணும், விலகி இருந்தா அது ஒரு சூப்பரா இருக்கும். இது பேர் பானுமத்தி யோகம்னு இருக்கு. நிறைய யோகங்கள் இருக்கு, யோகத்துல எத்தனை யோகம் இருக்கு? கிளறு யோகம்னு இருக்கு, சச யோகம்னு இருக்கு, நிறைய யோகங்கள் இருக்கு. இத்தனை யோகங்கள் இருக்கு, இத்தனை யோகம் இருந்து ஒரு ஜாதகம் வேலை செய்யாம இருக்கு. நிறைய பேருக்கு நீங்க சொல்ற யோகங்கள் இருந்தோ அவங்க கேக்குறது, அமாவாசையில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, பௌர்ணமியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? அமாவாசை பிறந்தவங்க நல்லா டெவலப் ஆவாங்க, கஷ்டப்பட்டு இருந்து டெவலப் ஆவாங்க. பௌர்ணமியில பிறந்தவங்க கீழே விழுந்து எந்திரிச்சு வருவாங்க. அமாவாசையில பிறந்தவங்க கஷ்டப்பட்டு உயர்ந்தவர்கள். அமாவாசை கெடுத்து என்ன? வளர்பிறை, பௌர்ணமி, ரைட்டா? பௌர்ணமியில வந்தவங்க கீழே விழுந்து திருப்பி மேலே சொல்லுவாங்க. ஜாதகப்படி அவங்களுக்கு அஷ்டமாதிபதியுடைய பார்வையில பாதகாதிபதியுடைய தொடர்பு இல்ல. ஜாதகப்படி 6-12 எந்த கிரகமும் தொடர்பு வந்துடக்கூடாது, அதுதான் ஜோதிட விதி. அது வரக்கூடாது, வந்துச்சுன்னா கஷ்டப்படுறாங்க. 6-12 சேர்ந்தா வட்டி கட்டி மாண்டவர்கள்னு பேரு. திரையவர் அமாவாசையில பிறந்து டாப்ல இருக்காங்க, பௌர்ணமியில பிறந்து டாப்ல இருக்காங்க. ஒரு விதி எல்லாருக்கும் பொருந்தாது, அந்த ஜாதகத்தை அனலைசைஸ் பண்ணாம சொல்ல முடியாது. சில ஜாதகங்களை வாங்கிட்டு ஒண்ணுமே சொல்ல விடாதுங்கம்மா, அது அவங்க கர்மாவா இருக்கும் இல்ல நம்ம கர்மா வேலை செய்யவும் சொல்ல விடாது. ஜோதிடங்கிறது லேஸ் இல்ல, சும்மா 2 கோர்ஸ் படிச்சுட்டுலாம் வரல. 2 அந்த டிபார்ட்மெண்ட் இந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ்னு படிச்சுட்டு வராங்கல்ல புதுசா, 2 நாள்ல ஜோசியராக்குறேன்னு அப்படிலாம் முடியவே முடியாது, சாத்தியமே கிடையாது. ஜாதகத்தை காமன் நேரம் 1/2 மணி நேரத்துக்கு ஒன்னும் ஓடாதுங்கம்மா. சில ஜாதகம்லாம் வாங்கிட்டு ஒண்ணுமே ஓடாது, ஒண்ணுமே வேலை செய்யாது, மைண்டே வேலை செய்யாது, சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அதே 8-ஆம் படம் கண்ணுக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாம நம்ம வந்து நான் 2 கோர்ஸ் படிச்சிட்டேன், 25 படிச்சேன், 35 படிச்சேன், அந்த நேரம் பிரபஞ்சம் அனுமதிக்கணும். இப்போ 6-ஆம் படங்கிறது வேலை மட்டும் இல்ல, கடன் இருக்கு, 6-ஆம் படம் சித்தி, இப்படி நிறைய இருக்கு. பொதுவாக இந்த 6-8-12 கிரகங்கள் மறைஞ்சிட்டா அது மறைவிடும் அப்படிங்கிறாங்க, அப்ப பவர்ஃபுல் இருக்காது. 6-8-12 நன்மை. அதே 8-ஆம் இடத்துல சுபர் இருப்பது மிகப்பெரிய நன்மை. 8 சுபர் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். 8 சுபக்கரங்க இருந்துச்சுன்னா அந்த பெண்ணையோ அந்த ஆணையோ திருமணம் முடித்த பிறகு ஜாதகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறது. 8 பாவி இருக்கக்கூடாது, சனி கேது இந்த மாதிரியான கிரகங்கள் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் அந்த பெண்ணுனாலேயோ அல்லது இந்த ஜாதகனாலேயோ அந்த பெண்ணுக்கு பாதிப்பு அதிகம். அதாவது லக்னத்திலேருந்து 8-ஆம் இடம் வந்து அந்த 8-ஆம் இடத்துல சுபர் இருப்பது நன்மை. நிறைய இருக்கு, ஜோதிடத்துல ஒரு ரூட் கிடையாது, ஏகப்பட்ட ரூட் இருக்கு. லக்னத்திலேயே மாந்தி இருந்தா ஒரு ஆயுள் குறைபாடு. அவர் பிறக்கும்போது ஒரு துக்க சம்பத்தை சந்திச்சிருப்பாங்க,
இருப்பாங்க அந்த குடும்பத்தில். அந்த ஜாதகர் வயிற்றுல உருவான போது அவங்க குடும்பத்தில் யாரோ ஒரு ஆள் இறந்துருப்பாங்க. மாந்திங்கிறது அழிவை சொல்பவன். நீங்கள் மாந்தியை பற்றி ப்ளஸ் தான் இருக்குது, மைனஸே கிடையாது. மைனஸ் 10% தான், 90% ப்ளஸ். நீங்கள் டாக்டர்கள் ஜாதகத்தப்புறம் வாங்கி பாருங்கள், சூரிய மாந்தி இருக்கும். அரசு உயரதிகாரிகள் ஜாதகப்புறம் வாங்கி பாருங்கள், சூரிய மாந்தி இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் மிகப்பெரிய அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க ஜாதகத்தில் வாங்கி பாருங்கள், சூரிய மாந்தி இருக்கும். தலை சிறந்த மருத்துவ நிபுணர்கள் வாங்கி பாருங்கள், சர்ஜன்ஸ் அவங்க ஜாதகத்தில் சூரிய மாந்தி இருக்கும். மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் தமிழக முதல்வர் திரு உயர் திரு டாக்டர் மு க ஸ்டாலின் ஐயா அவங்க ஜாதகத்திலலாம் பார்த்து வாங்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூரிய மாந்தி தொடர்பு இருக்காது. அவங்க குடும்பத்தில் யாருக்கா சூரிய மாந்தி இருக்கும். இதனால் அவங்களுக்கு பாதிப்பு இல்லை, அந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு. தலைமை தாங்கக்கூடிய பண்பே சூரிய மாந்தி தான். மாந்தி நல்லா பயம் கட்டி வச்சிருக்காங்க, பூந்தி வாங்கி சாப்பிடுங்க சரியா போக போக. சும்மா மாந்தி மாந்தின்னு பயம், பயம் எதுக்கு பயம்? மாந்தி வந்து அழிவை சொல்பவர். இப்ப உதாரணம் சுக்கர மாந்தி, அத்தைக்கு சுகம் இல்லை, எந்த கிரகத்து கூட சேர்ந்து அந்த காரகத்துவத்தை காலி பண்ணிடும், அவ்வளவுதான். எனக்கு சுக்கர மாந்தி, எங்க அத்தை இல்ல, எங்க அத்தையை நான் பார்க்க கூட இல்லை, அத்தையோட பொண்ணு துர்மரணம் நான் பார்க்க கூட இல்ல, அத்தைங்கிற உறவு நமக்கு சரியா வரல. இன்னொன்னு எனக்கு மாமியார் அத்தை தானே, எனக்கு மாமியாரே இல்ல. எப்படி சூரியனோட மாந்தி இருந்தா இல்ல என்ன கேட்கல, நான் 72 பிறந்திருக்கேன், எங்க மாமியார் 75 இறந்துட்டாங்க, இப்படி ஒரு மருமை வரப்போறாங்கன்னு அவங்க இறந்துட்டாங்க, என்ன செய்ய சொல்லுங்க. நம்ம ஜாதகத்துல ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணிருக்கு சுக்கர மாந்தி அப்படின்னு. அப்போ சுக்கர மாந்திங்கிறது அத்தை இல்லை, அத்தைங்கிற கூப்பிடக்கு எனக்கு ஆள் இல்லை. எங்கள் அப்பா கூட பிறந்த தங்கச்சியும் இல்லை. நான் குழந்தையாக இருக்கும்போதே அவங்க இறந்து, நான் பிறக்கிற கூட அவங்க இறந்துட்டாங்க. அத்தையோட பொண்ணும் நான் எங்கள் அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போதே அவங்க துர்மரணம். எனக்கு மாமியாரும் இல்லை. அந்த சுக்கரனுடைய காரகத்துவம் சுகப்படவில்லை, அவ்வளோதான். இந்த சந்திரன் மாந்தியோட கூட்டணி இருந்தால் என்ன? சந்திரன் தாய் வழியில் சுகம் இல்லை, பிறந்த சொத்தை அனுபவிக்க முடியாது. நீர்கண்டம் தப்பியவர்கள், மனநோய் பாதித்தவர்கள் குடும்பத்தில் உண்டு. ஆட்டிசம்லாம் பிரச்சனை இருக்குங்க. ஆட்டிசத்துக்கு அது வேற, அது சூரிய மாந்தி. ஓகே, ஆனால் பாதிப்பு உண்டு, ஆனால் ஜாதகருக்கு அது ப்ளஸ்ஸாக மாறிடும், அவ்வளோதான் மேட்ரு. அவங்களா இருக்கலாம், இல்லை அவங்க சார்ந்தவங்களா இருக்கலாம், அந்த பிரச்சனை இல்லை. ஜாதகருக்கு அது ப்ளஸ் ஆயிரும். எனக்கு சுக்கரன் மாந்தி இருக்கிறனால எனக்கு வந்து நிறைய நாலேஜ், நிறைய தேடல். சுக்கரன் தான் மிகப்பெரிய நாலேஜ், சுக்கரன் தான் மிகப்பெரிய நாலேஜ். நான் ஜாதகம் ஜோசியர், ஐஏஎஸ்க்கும் பார்க்கணும், ஐபிஎஸ்க்கும் பார்க்கணும், உண்டா இல்லையா? ஐஏஎஸ் உயர் அதிகாரிகள் பார்க்கணும், ஐபிஎஸ் அதுக்காக நான் அவங்கள சிறுமைப்படுத்தலை, என் ஜாதகத்துக்கு அமைவை சொல்கிறேன். நீதி அரசர்கள் எல்லாருக்கும் நான் பார்க்குறேன், இல்லை ஜாதகம் பார்க்குறேன் இல்லையா? நீதி அரசர்கள் அவங்களுக்கெல்லாம் நம்ம போய் பழக முடியுமா? அவங்க அவங்களுடைய உயரம் என்ன, ஏன் உயரம் என்ன? அந்த கிரகம் கொண்டு இழுத்து விடுது, அந்த அறிவை கொடுத்து இழுத்து விடுது, அவ்வளோதான் விஷயம். அவங்க கூட போய் பக்கத்தில் அவங்க அறிவு நம்ம கொஞ்சம் ஒட்டிக்கிறோம்ல, புரியல? அறிவு சார்ந்த ஒரு பெரிய சாம்ராட்டுகளோட இருக்கும் பொழுது நமக்கு ஒரு அந்த ஒரு ஞானம் கிடைக்கும் இல்லையா? இது புதன் மாந்தி காம்போ இருந்ததுன்னா, புதன் மாந்தி வந்து கல்வியில கீழே விழுந்து திருப்பி படிச்சு மேல வந்துருவாங்க. மாமன் உறவு இல்ல, மாமனால் சுகம் இல்லை, தாய் மாமன் உறவு ஒத்து போகாது, இளைய சகோதரியால் பிரச்சனை, ஸ்கின் டிசீஸ் வரும், தொழு நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தோல் கேன்சர் அதெல்லாம் உண்டு. ஆனா படிப்புல உச்சம், ஊருக்கு நிலம்புற அவங்க நிலம்புவார் சார். நாங்கள் கண்ணு கட்ட வரைக்கும் நம்ம லேண்டு தான் சார், இந்த அந்த பக்கம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன் சார், அதில் ஒரு 100 சி அங்கே கிடக்கு சார்னுவார், அங்கிட்ட ஒரு 200 சி இருக்குது சார்னுவார், இடத்துல போட்டுக்கேன் சார் அப்படின்னு. பெரிய நிலக்கலராக இருப்பாங்க, பெரிய எழுத்தாளர்கள், எழுத்தாளர்கள் பச்சைங்களை கையெழுத்து போடக்கூடிய அதிகாரிகள், ஒரு டாக்குமெண்ட்டை இழந்திருப்பாங்க, உன்னை இழந்து அடிச்சு தூக்கி விட்டுரும் டம்னு. தலை சிறந்த உதாரணமாக திரு ராம்ஜெத் மலானி ஐயா, அந்த மாதிரி பேர் புகழோட வரக்கூடியவங்க அந்த புதன் மாந்தி நிகழ்வு அந்த வேலையை செய்யும். குரு மாந்தி காம்பினேஷன், குரு மாந்தி பெரும் செல்வந்தர்கள், குருசாபம் வாங்கிய ஜாதகம், அதுக்கு பரிகாரம் ஒவ்வொன்றுக்கு நான் வச்சிருக்கேன். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தனித்தனியா குருசாபம் வாங்கினது, தந்தை சுகம் இல்லை, பணத்தை இழந்து மீண்டும் பெரிய லெவலுக்கு வந்தவர்கள், சமுதாயத்தில் மதிக்கத்தக்க உயர்ந்த மதிக்கத்தக்க மடாதிபதிகள், சுவாமி விவேகானந்தர், புத்தர், அந்த மாதிரி வேதாத்ரி மகரிஷி, தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி, ரமண மகரிஷி, இந்த மாதிரி யோகிகள் எல்லாருமே குருமாந்தியாக இருக்கும். சூரியன் மாந்தி, குருமாந்தி, குருமாந்தி சூரியன் மாந்தி கோயில் கட்டியவர்கள், அவங்க ஒரு கோயில் இடிச்சு தான் கட்டுவாங்க, அது வேற. சூரிய மாந்தி ஏன்னா உன்னை அழிச்சு தானே உருவாக்குறாங்க, இதெல்லாமே தலை சார்ந்த பிரச்சனை. செவ்வாய் மாந்தி பெரிய பார்த்தீங்கன்னா பெரிய பொறியாளர்கள், சகோதரன் எனக்கு கூப்பிட ஆள் இல்லை. புதன் மாந்தி ஏகப்பட்ட டாக்குமெண்ட் வச்சிருக்குமா, பூரா பத்திரமா தான் இருக்கும், பாஸ்போர்ட்டை தொலைச்சிரும், நிறைய வெளிநாட்டில் போய் டாக்குமெண்ட் இல்லாமல் உட்காந்து பேப்பரில் ரெக்கார்டு இல்லாமல் ஒர்க்கெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கும் சார். இருக்கு சார், நம்ம இடம் சார் ரெக்கார்டு இல்லை சார்னுவாங்க, நிறைய இடத்த வாங்கி போட்டிருப்பாங்க, இடம் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு உதாரணமாக நம்ம கொங்கு மண்ணில் சொல்லுவாங்க, மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய உயர்திரு தெய்வத்திரு டாக்டர் மகாலிங்க ஐயா, செவிவழி செய்தி தான் உண்மையாக பையன் தெரியல, கிணத்துக்கடவு பகுதிகளில் வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல ஐயா வந்து வண்டியை நிறுத்தி, இந்த தோப்பு நல்லா இருக்கே, இது யார் தோப்பு கூப்பிட்டு, அப்பா இது யார் தோப்புப்பா, நீங்கள் கவுண்டர் பேர் சொல்லக்கூடாதுங்க அப்படின்னாரா அந்த வேலை செய்யக்கூடியவர். அட யார் சாமி, பரவாயில்ல, அவர் ரொம்ப எளிய மனிதர் மகாலிங்க ஐயா, யார் சாமி சொல்லு அப்படின்னாரா, இல்லைங்க கவுண்டர் பேர் நான் சொல்ல மாட்டேங்க, பொள்ளாச்சியில் இருக்காங்க, எனக்கு தெரியாதுங்க சாமி அப்படின்ட்டுருக்காரு. சரி ஒரு இளநியாக கொடு சாமி அப்படின்ட்டுருக்காங்க. இவங்க தோட்டத்தை பார்த்து ஐயா இளநி சாப்பிடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு அப்புறம் இங்கேருந்து பொள்ளாச்சி போயிட்டு அதுக்கப்புறம் மேனேஜரை கூப்பிட்டு, இங்கே ஒரு லேண்டு ஒன்று பார்த்து தோப்பு நல்லா இருந்துச்சு, அது மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம், ஐயா எந்த தோப்பு பார்த்தீங்கன்னாங்களா, இந்த மாதிரி இந்த கிடத்துக்கடவு இந்த ஏரியாவில், ஐயா அது நம்ம தோப்புங்க ஏன்னாங்களா. ஸோ அவங்களுக்குலாம் அந்த மாதிரி இந்த புதன் மாந்தி டாக்டர் அவங்க ஜாதகத்தில் அந்த மாதிரிலாம் இருக்கும், அவங்களுக்கு லேண்டு எங்கே இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போ கடந்த பதிவுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மக்கள்கிட்ட உங்களுடைய பதிவு வந்து வரவேற்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்படியும் ஜோதிடம் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் சொன்ன பதிவில். ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ள பதிவாக இருந்தது. தொடர்ந்து நம்ம இன்னும் இதை பற்றின நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் சார். நன்றி. நன்றிம்மா.